நான் கிட்டத்தட்ட ஒரு 2007 நான் டிரைவராக ஒர்க் பண்ணுறேன். நாங்கள் வண்டி எடுக்கிறது பார்த்தோம்னா காலையில் 7:30 8:30 கரெக்டாக வண்டி கிட்ட வருவோம். போயிட்டு வண்டியை ஃபஸ்ட்டு செக்அப் பண்ணுவோம். உள் கிராமம் போகிறதுலாம் வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க. ஆடு மாடு இதுமாதிரிலாம் ரொம்ப சிரமமாக இருக்குது. அவங்களுக்கு என்ன தெரியும்னா அவங்க பிள்ளைங்க ஏற்றுறது ஏற்றது மட்டும்தான் தெரியும். பாக்கி மற்ற பிள்ளைங்களை நாங்கள் எல்லாமே ஏற்றுறோம். அடுத்த பிள்ளைங்களை கொண்டு போய் சேஃப்டியாக கொண்டு போய் இறக்கணும். அடுத்த டைமிங் பார்க்கணும், டிராஃபிக்கை பார்க்கணும். ரூல்ஸ் ரெகுலேஷன் மெயின் அதுதான். நான் ஸ்கூலில் வந்து 15 ஒரு வாட்டி மீட்டிங் பண்ணுவாங்க. வந்து பிரின்ஸிபால் பேசுவாங்க, கரஸ்பாண்டர் பேசுவாங்க. எல்லாம் பேசி எப்படி இருக்குது, வேனோட கண்டிஷன் எப்படி இருக்குது, என்ன இருக்குது, எது இருக்குது, டயர் எப்படி இருக்குது, எது இருக்குன்னு கேட்பாங்க. கரெக்டாக அதுமாரி நான் லொக்கேஷன் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எங்கள் கரஸ்தார் மூலியமாக நான் பர்மிஷன் வாங்கியிருக்கேன். எங்கள் பேரண்ட்டு எல்லா பேரண்ட்டையும் கூப்பிட்டு அவங்க நம்பரை எல்லாமே வாங்கி ஒரு குரூப்பை ஓப்பன் பண்ணி நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணிவிடுவேன். ரெண்டாவது வந்து எதுனா நான் வந்து டிரைவிங்கில் இருப்பேன். டிரைவிங்கில் இருக்கும்போது மோஸ்ட்லி செல்லு பேசக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸே இருக்குது. அதனால நான் அதை ரொம்ப கடைபிடிப்பேன். இந்த டிரைவர் தொழில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதனால தான் நான் இந்த ஸ்கூல் ட்ரிப் விரும்புறது இந்த பசங்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது தான். ரொம்ப எனக்கு மன திருப்தியாக இருக்குங்க. இந்த ஸ்கூலில் வண்டி ஓட்டுறது ரொம்ப மனசு நிறைவாக இருக்குங்க. என்னோடய குடும்பத்தை நல்ல முறையாக பார்த்துக்க முடியுதுங்க.